கொழும்பிலே வாழ்கின்ற எமது இளைஞர் சமூகம், மாணவர் சமூகம் உழவன் பரீட்சையாக இருக்கலாம், ஏழவன் பரீட்சையாக இருக்கலாம், அதற்கு பின்னரான கல்விகள் தொழில்நுட்ப கல்லூரியாக இருக்கலாம், பல்கலைக்கழகமாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு துறைகளாக இருக்கலாம், அதை தேடி சென்று படிக்கின்ற சமூகமாக நாம் வர வேண்டும் என்று எனக்கு இருக்கின்ற சவால் எல்லாமே நமக்கு பிரச்சினை. குர்ஆனை பற்றி பிழையான கருத்து சொல்கிறார்கள். குர்ஆனை இரண்டு முறை கம்மண்டில வாசிக்கிறார்கள் சொல்கிறார். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல பார்க்கிறார் ஞானசாரத்தே. அதே போல பலர் இன்று குர்ஆனை பற்றி இந்த உலகத்திலே ரெண்டு பில்லியன் மக்கள் ஏற்றுக்கொண்ட இறை வேதமான இந்த குர்ஆனை அசிங்கப்படுத்துகின்ற அசிங்கமான வேலைகள் இன்று இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் அச்சப்படுகிறேன். எமது இளைஞர்களை மீண்டும் தூண்டுவதற்கான சரியாக அது இருக்குமோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். எனவே நாம் அவர்கள் என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் எமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பாதையிலே நாம் செல்ல வேண்டும். இஸ்லாம் நற்குணத்தால் வளர்ந்த மார்க்கம், நற்பண்புகளால் வளர்ந்த மார்க்கம், நற்செயல்களால் வளர்ந்த மார்க்கம். இவர் எந்த ஒரு யுத்தத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வலிந்து போய் யாரையும் அடித்துக் கொள்ளவில்லை, வலிந்து போய் யுத்தம் செய்யவில்லை. அவர்களை தாக்க வந்த பொழுது, அவர்களை அழிக்க வந்த பொழுது, அவர்களை கொல்ல வந்த பொழுது தற்காப்புக்காகத்தான் அத்தனை யுத்தங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பங்கு பற்றி இருக்கிறார்கள் என்ற உண்மையை எமது சமூக இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே வாழ்கின்ற கத்தோலிக்க மக்கள் அப்பாவிகள் நல்லவர்கள், எமது சமூக முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், வாழ்கின்றவர்கள். அன்று அந்த அநியாயம் நடந்த பொழுதும் எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற கத்தோலிக்க மக்களுடைய மத தலைவர் மரியாதைக்குரிய காரிகள் மல்கம் நந்தித்தவர்கள் என்ன சொன்னார், இந்த செயலை இலங்கை முஸ்லிம்கள் செய்யவில்லை, இதற்கு பின்னால் முஸ்லிம்கள் இல்லை, ஏதோ ஒரு சக்தி இந்த இளைஞர்களை பிழையான பாதையிலே வழிநடாத்தி இருக்கிறது. எனவே அப்பாவி முஸ்லிம்களை தண்டித்து விடாதீர்கள். அவர்கள் ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. முஸ்லிம்களையும் சிங்களவர்களையும் முஸ்லிம்களையும் கத்தோலிக்கர்களையும் மோதல் செய்வதற்காக ஒரு சக்தி இதை முஸ்லிம் இளைஞர்களை பயன்படுத்தி செய்திருக்கிறது. எனவே நீங்கள் மிக நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்று இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தியை காரியங்கள் மறுக்க பயந்தவர்கள் சொன்னார். அவருக்கு நாங்கள் நன்றியாக அவருடைய அந்த அந்த வார்த்தையை நாங்கள் நன்றியோடு எமது சமூகம் வாழும் வரை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு சோழர்களே, இன்று அரசியல்வாதிகளுக்கு பாராளுமன்றத்திலே நான் இந்த பாஸ்கு கமிஷன் ரிப்போர்ட் சம்பந்தமான விவாதம் 3 நாட்களாக நடந்தது. 3 நாளும் நான் போய் எல்லாருடைய பேச்சுக்களையும் கேட்டுக் கொண்டிருந்தேன், பாராளுமன்றத்திலே அமர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தேன். என்ன பேசுகிறார்கள், அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது, எமது சமுதாயத்திடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார்கள், நாம் எமது சமுதாயத்தை எவ்வாறு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக 3 நாட்கள் காத்துக்கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தோம், கேட்டுக் கொண்டிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் கடைசி நாள் வருகின்ற 7ஆம் தேதி நான் பேச இருக்கிறேன்.